அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது திராவிடம் என்ற சொல் ஒரு புறம் இருக்க, திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்க, திராவிட அரசியல் அப்படிங்கிற கோட்பாடு, இது மூணையும் தனித்தனியாக பார்க்கணும். தனித்தனியாக தான் பார்க்கணும். திராவிடம் என்ற சொல்லே இல்லை, திராவிடம் என்ற கோட்பாடே இல்லை, திராவிடம் என்பதை மொழியோடு தொடர்பு படுத்தி பேசுவது தவறு, இப்படிலாம் பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது வந்து நாம் இந்த ஒரு மணி நேரத்தில் இதை பேசி இதற்கான தெளிவை வந்து மக்களுக்கு கொடுப்பது என்பது மிக கடினமான கருப்பொருளை கொடுக்க. ஆனால் கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாடல் அப்படின்னு இன்றைக்கி திமுக கிளைம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அறிவுலகின் ஆசான் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் காட்டிய வழியின்படி ஒரு அரசியலை முன்னெடுப்பது என்பது திராவிட அரசியல். அது ஒன்றும் திராவிடம்ன்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. அது அரசியலையும் சார்ந்து ஒரு சமூக அடையாளம் இருக்கிறது அல்லவா? ஏனென்று கேட்டால், நீங்கள் அது அரசியல் மட்டுமல்ல, திமுக செய்கிற அரசியலை தவிர்த்து நான் நிற்கின்றேன். திராவிடம் ஆரியம் என்கின்ற விவாதம் சமீபகாலமாக ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன். அதுதான் சொன்னேன், திராவிடம் ஆரியம் என்பதை அது உண்மையா இல்லையா மொழியியல் அடிப்படையில் பார்க்க, மொழியில் இனரீதியாக இருக்கிறதா? அதை தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. மொழியியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி குடும்பம் என்று ஆய்வறிஞர்கள், மொழியியல் ஆய்வறிஞர்கள் என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கணும். இன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அது எப்படி அந்த விஷயத்தை டிரைவ் பண்ணாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இதுக்கு இன்றைக்கி நம்ம அதையும் தாண்டி அரசியல் அடிப்படை, அரசியல் அடிப்படையில் என்னவென்றால், திராவிட இயக்கம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் திராவிடர் கழகம் என்று தொடங்குவதற்கு முன்னால், அதுக்கு ஒரு 50-75 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட நீதி கட்சி போன்ற இதனுடைய தொடர்ச்சியாக வருவது தான் அவர்கள் செய்த சாதனை, முன்வைத்த திட்டங்கள், அவர்களுடைய அரசியல் கோட்பாடு, இதுதான் வந்து திராவிட அரசியல். அப்போ திராவிட அரசியலில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய தலைவராக விளங்கிய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் என்ன கோட்பாட்டை முன்வைத்தார்கள் என்று சொன்னால், மிகச் சுருக்கமாக அது வந்து சமூக நீதியும் குறிப்பாக பெண் விடுதலையும், இது ரெண்டு தான் அடிப்படை கோட்பாடுகள். சமூக நீதியை அடைவதற்கும் பெண்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை வெவ்வேறு வடிவங்களில் அவங்க அரசியலாக எடுத்து வைக்கிறார்கள். திராவிட கோட்பாடுங்கிறது இதுதான், சமூக நீதியும் மகளிருக்கு சரியான பொருள். அப்படி இருங்க,